ஹாய், நான் ஜெனி. சோழர் வரலாற்றிலேயே மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய இடம்தான் முக்கியமானது அப்படின்னாலும் கடல் தாண்டி அவருடைய படையெடுப்புகளும் வெற்றிகளும் இலங்கையோட முடிஞ்சிடும். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டிலேருந்து புறப்பட்டு போய் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பெங்கால், பீகார், ஒரிசா, மகாராஷ்டிரா, கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, சுமத்ரா, ஜாவா ஐலாண்ட் வரைக்கும் ஒரு தமிழ் மண்ணை கைப்பற்றியிருக்கிறார். உலகம் பார்த்த மகத்தான பேரரசர்களில் ஒருத்தர், மற்ற யாருமே செஞ்சு காட்டாத மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு காட்டின ஒரே சோழ பேரரசர் மாமன்னர் ராஜேந்திர சோழனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போகலாம். ரைட். முதலாம் ராஜேந்திர சோழன் அத்தை குந்தவையால் வளர்க்கப்படுறாரு. அப்பா ராஜராஜ சோழன் உயிரோடு இருக்கிறப்பவே ராஜேந்திர சோழன் இணை அரசராக அறிவிக்கப்படுறார். ராஜராஜ சோழன் பேரரசராகவும் ராஜேந்திர சோழன் இளவரசராகவும் ரெண்டுலேருந்து 2.5 வருஷம் சேர்ந்து செயல்படுறாங்க. எப்பேற்பட்டவங்களையும் அடக்கி ஆண்டு அவங்கள சோழ ஆட்சிக்கு கீழே கொண்டு வரக்கூடிய பஞ்சவ மாராயன் அப்படின்ற புகழ்பெயரோட சேர நாட்டையும் பாண்டிய நாட்டையும் அடக்கி அவங்கள சோழர் ஆட்சிக்கு கீழே கொண்டு வராரு ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் இந்த மாதிரி திறம்பட செயல்பட முடிஞ்சதுனால தான் ராஜராஜ சோழனால் ஒரு நிம்மதியான ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சுது. பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டி 4 வருஷம் கழித்து ராஜராஜ சோழன் இறந்து போகிறாரு. அவர் இறக்குறப்ப தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் இலங்கையில் சில பகுதியை மட்டும்தான் விட்டுட்டு போகிறாரு. ராஜேந்திர சோழன் அரியணைக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது 1014லேருந்து 1044, வெறும் 30 வருஷம்தான் ஆட்சி செய்கிறாரு ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் தன்னுடைய தங்கச்சியான குந்தவையை கிழக்கு சாளுக்கிய மன்னனான விமலாதித்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. விமலாதித்தன் உயிரோடு இருந்த வரைக்கும் அரியணைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் விமலாதித்தன் இறந்ததுக்கப்புறம் நியாயமாக குந்தவை விமலாதித்தனுடைய பையனான ராஜ நரேந்திரன் தான் அரியணைக்கு வரணும். ஆனால் அவர் அரியணை ஏற விடாமல் மேற்கு சாளுக்கிய மன்னன் தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதை பார்த்த ராஜேந்திர சோழன் தன்னுடைய தங்கச்சி பையனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய சோழர் படையை சோழ நாட்டிலேருந்து சாளுக்கிய நாட்டுக்கு அனுப்பி மேற்கு சாளுக்கிய மன்னனை தோக்கடித்து ராஜ நரேந்திரனை அரியணை ஏற வைப்பார் ராஜேந்திர சோழன். இந்த ராஜ நரேந்திரன் பிற்காலத்தில் தன்னுடைய சாளுக்கிய நாட்டுக்காக உருவாக்கின புது தலைநகரம் தான் இப்போ ஆந்திராவில் இருக்கிற ராஜமுந்திரி. சாளுக்கிய நாடை கைப்பற்றினதுக்கப்புறம் வடக்கு நோக்கி படையெடுக்கிறாரு ராஜேந்திர சோழன். வடக்கில் ஒரிசா, பெங்கால், பீகாரில் அவருடைய கவனத்தை திருப்புறாரு. ஒரிசாவை நோக்கி படையெடுத்து ஜெயிக்கிறாரு. அவருடைய வெற்றியை கொண்டாடுற விதத்தில் ஒரிசாவில் இருக்கிற மகேந்திரகிரீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கும் ராஜேந்திர சோழனுடைய போர் வெற்றிக்கான கல்வெட்டு அங்கே இருக்குது. அடுத்து பெங்கால் மற்றும் பீகார் ஆண்ட பாலா அப்படின்ற டைனாஸ்டியை சேர்ந்த மஹிபாலா அப்படின்ற அரசனை நோக்கி படையெடுக்கிறாரு. இந்த மஹிபால அரசன் சாமானியத்தில் வீழ்ந்திராத அரசன்னு சொல்லலாம். ஏன்னா கங்கையை தாண்டி ராஜேந்திர சோழன் இவர் மேலே படையெடுக்கிறதுக்கு 2.5 வருஷம் ஆச்சு. கடும் படையெடுப்புக்கு அப்புறம் மஹிபாலாவை வீழ்த்துறாரு. இடைப்பட்ட காலத்தில் ராஜேந்திர சோழன் தனக்கான புது தலைநகரை நிர்மாணிக்கிற ஒரு பணியும் நடந்துட்டு வருது. ஆக்சுவலாக ராஜராஜ சோழன் உயிரோடு இருந்த வரைக்கும் தஞ்சாவூர் தான் சோழ நாட்டுடைய தலைநகரம். வளமான சோழ நாடான தஞ்சாவூர்லேருந்து ஏன் தலைநகரம் மாற்றணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வரும். ஆக்சுவலாக ராஜராஜ சோழன் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது அவருடைய மிலிட்ரி தான். 30 படைகள் அவருடைய இராணுவத்தில் இருந்தாங்க. ராஜராஜ சோழன் உயிரோடு இருந்தப்ப தஞ்சாவூர் வந்து இராணுவ பயிற்சிக்கான ஒரு இடமாக மாறி இருந்துச்சு. இவ்வளோ பெரிய இராணுவ படைகளை வளமான காவேரியோட வடிநில பகுதியில் வச்சுருக்க முடியல. அதனால் கொள்ளிடத்துக்கு வடகரையிலேருந்து ஒரு வறண்ட பகுதியை தேர்வு செஞ்சு அதை தன்னுடைய புது தலைநகராக நிர்ணயிக்கிறாரு ராஜேந்திர சோழன். தஞ்சாவூர்லேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த வறண்ட பகுதிக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு பேரையும் வைக்கிறார். எப்பவுமே எல்லா கேபிட்டலுக்குமே மொதல் தேவையே நீர் ஆதாரம் தான். அந்த நீர் ஆதாரத்தை கொண்டு வரதுக்காக மிகப்பெரிய ஏரியை வெட்டுறாரு. 16 மைல் நீளமும் 3 மைல் அகலமும் 744 ஏக்கர் பரப்பளவு இருக்கிற அந்த ஏரி இந்தியாவிலேயே மனிதரால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஏரியான சோழகங்கம். கலிங்க நாடு, சாளுக்கிய நாடு, மஹிபாலா இந்த மன்னர்கள்லாம் தோக்கடிச்சார் பார்த்தீங்களா. தோத்து போன அந்த மன்னர்களை கங்கையிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வர செஞ்சு அதை தன்னுடைய சோழகங்கம் ஏரியில் ஊற்றி தன்னுடைய ஏரியை புனிதப்படுத்துகிறாரு ராஜேந்திர சோழன்.
அது மட்டும் இல்லை, ஒரு போரில் ஜெயிச்சா வெற்றி தூண் எப்படி அமைப்பாங்களோ அதே மாதிரி தன்னுடைய சோழகங்கம் ஏரிய நீர்த்தூணாக இந்த உலகத்துக்கு பறைசாற்றுறாரு. கங்கையை கடந்து ஜெயிச்ச இந்த வெற்றினால் கங்கை கொண்ட சோழபுரமாக மாறுச்சு அவருடைய தலைநகரம். அது மட்டும் இல்லை, எப்படி தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினாரோ அதே மாதிரி அச்சு அசலாக ஒரு கோயிலை கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிர்மாணிக்கிறாரு. அதுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில்ன்ற ஒரு பேரையும் வைக்கிறார். இதை தாண்டி ராஜேந்திர சோழனுக்குன்னு அரண்மனைகளும் மணிமண்டபங்களும் இருந்ததாகவும் அது பிற்கால மன்னருடைய படையெடுப்பில் அழிஞ்சதாகவும் ஒரு வரலாறை ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் சோழகங்கம் ஏரியும் ராஜேந்திர சோழனுடைய வெற்றி சின்னங்களாக நம்ம முன்னாடி நிற்கிது. இந்த சோழகங்கம் ஏரி வேற எதுவும் இல்லை, அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பொன்னேரி. சாளுக்கிய நாடு வடக்கு நோக்கி படையெடுத்து பெங்கால் பீகார் வரைக்கும் பிடிச்சிட்டாரு. இப்போ அடுத்து ஈழத்தின் மேலே அவருடைய கவனம் திரும்புது. ஈழ படையெடுப்புக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதாவது சோழர்கள் ஏன் ஈழத்தின் மேலே படையெடுக்கிறாங்க அப்படின்றது. ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி பரந்தக சோழனுடைய காலத்திலேயே பாண்டிய மன்னர் ஒருத்தர் சோழ சாம்ராஜ்யத்தில் சேர்ந்த நகைகளை சிங்கள அரசன்ட்ட கொடுத்து வச்சுருந்ததாகவும் அதுக்காக தான் சோழர் படையெடுப்பு இலங்கை மேலே நடந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது. ஆக்சுவலாக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அதாவது இந்த நகைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ராஜராஜ சோழனே ஈழத்தின் மேலே படையெடுத்ததாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க. ஆனால் ராஜராஜ சோழனால் மேற்கு பகுதியை கைப்பற்ற முடிஞ்சதோ தவிர நகைகளை கைப்பற்ற முடியல. ஆனால் ராஜேந்திர சோழன் முழு இலங்கை தீவையும் கைப்பற்றணும் அப்படின்னு குறியாக இருந்தார். இதுக்காக சிங்கள மன்னனான ஐந்தாம் மஹிந்தா தான் அப்போ ஈழத்தில் ராஜாவாக இருந்தது. இலங்கையில் ஆண்ட அந்த சிங்கள ராஜாவான ஐந்தாம் மஹிந்தா அந்த ராணி இளவரசி மூணு பேரையும் சிறைப்பிடித்து சோழ நாட்டுக்கு கொண்டு வந்து சோழ நாட்டில் ஜெயிலில் அடைச்சாங்க. அதே மாதிரி எந்த நகைக்காக சோழ பேரரசர்கள் ஈழத்தின் மேலே போர் தொடுத்தாங்களோ அந்த நகைகளையும் ராஜேந்திர சோழன் கைப்பற்றிட்டு வந்தார். ஐந்தாம் மஹிந்தா 12 வருஷம் சோழ நாட்டில் ஜெயில் தண்டனை அனுபவித்து கடைசியில் ஜெயிலே இறந்து போயிட்டார். முழு இலங்கையும் கைப்பற்றினதுக்கப்புறம் வெளிநாட்டை நோக்கி தன்னுடைய கவனத்தை திருப்புறாரு ராஜேந்திர சோழன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த 4 நாடுகளையும் ஒன்றா சேர்த்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் இருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் கம்போடியாவை ஆண்ட கெமர் மன்னருக்கும் தாய்லாண்டை ஆண்ட தாம்பரலிங்க சாம்ராஜ்யத்தை சேர்ந்த மன்னருக்கும் இடையில் ஒரு சண்டை உருவாகுது. ஸோ இந்த சண்டையில் கம்போடியாவுடைய கெமர் மன்னர் ராஜேந்திர சோழனுடைய உதவியை நாடுறாரு. அதே மாதிரி அந்த தாய்லாந்து மன்னர் ஸ்ரீவிஜய மன்னருடைய உதவியை நாடுறாரு. ராஜேந்திர சோழன், கம்போடியா மன்னர் இவங்க ரெண்டு பேருமே தீவிர இந்து மதத்தில் சைவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. அதே மாதிரி தாய்லாந்து மன்னரும் ஸ்ரீவிஜய மன்னரும் மகாயான புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ கம்போடியா மன்னருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ராஜேந்திர சோழன் தன்னுடைய பெரும் கடற்படையை அனுப்பி ஸ்ரீவிஜய எம்பையர் அந்த மன்னரை வந்து தோக்கடித்து ஜெயிக்கிறாரு. ஸ்ரீமார விஜயதுங்க வர்மா அப்படின்ற அந்த ஸ்ரீவிஜய மன்னரை ஜெயித்ததுனால ஒரு பெரும் பேர் ராஜேந்திர சோழனுக்கு வந்துச்சு. கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, சுமத்ரா, ஜாவா ஐலாண்ட் வரைக்கும் கைப்பற்றாரு ராஜேந்திர சோழன். அது மட்டும் இல்லை, மலேசியாவில் ஒரு இடம் பேர் கெடா. ஸோ அந்த கடா அப்படின்ற அந்த இடத்த வந்து கைப்பற்றதுனால ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு கடாரம் கொண்டான் அப்படின்ற ஒரு புகழ்பேரும் வந்துச்சு. அவர் கைப்பற்றினது எல்லாமே துறைமுக நகரம் தான், அதாவது மலேசியா, சிங்கப்பூர் இது எல்லாமே. ஸோ இந்த நகரங்களில் இன்றைக்கும் இந்த நாடுகளில் இன்றைக்கும் ராஜேந்திர சோழனுடைய போர் வெற்றிக்கான நினைவு கல்வெட்டு வந்து இன்றைக்கும் அங்கே இருக்குது. ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் கடலில் ராஜேந்திர சோழனுடைய ஆதிக்கம் வந்து நல்லாவே வலுத்திருந்துச்சு. அதே மாதிரி சைனீஸ் கூடையும் வெஸ்ட் இண்டீஸ் தீவுகள் கூடையும் அவங்க பண்ண பிஸ்னஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுச்சு. அந்த காலத்தில் வந்து கடற்கொள்ளையர்களுடைய ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய தொல்லை வந்து ராஜேந்திர சோழனுடைய கடற்படையால் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுச்சு. ஐகோல், ஐநூற்றுவர், மணிநகரம் மாதிரியான தமிழக வணிக குழுக்கான கப்பல்கள் வெளிநாட்டுக்கு போகிறப்ப ராஜேந்திர சோழனுடைய கடற்படையை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இதனால் எக்ஸ்போர்ட் வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. முக்கியமாக மிளகையும் ஏலக்காயும் சோழ நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணி தங்கத்தை இறக்குமதி பண்ணார் ராஜேந்திர சோழன். அப்போ யோசிச்சு பாருங்கள், சோழ நாடு எவ்வளோ வளம் குளிக்கிற ஒரு நாடாக இருந்திருக்கும் அப்படின்றது. உள்ள பரப்பிலையும் அவருடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி பெண்களுக்கு இடஒதுக்கீடுக்கு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் பெண்கள் அதிகாரிகளாக இருந்திருக்காங்க. பெண்களுக்கு நில உடைமை இருந்திருக்கு. அதே மாதிரி எப்படி இன்றைக்கி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில்
எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்கு மற்ற வீரர்களை விட அதிகபட்ச பயிற்சியை கொடுத்து ட்ரெயின் பண்ணி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. நீர் மேலாண்மை சிறந்திருந்திருக்கு, கவர்மெண்ட் நல்லா இருந்திருக்கு, இதே மாதிரி 30 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு ராஜேந்திர சோழன். தன்னுடைய ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் அவர்கள் இறந்து போகிறாரு. அவர் இறந்து பள்ளிப்படை கோவில் இருக்கிறதா சொல்லப்படுற பிரம்மதேசம் அப்படின்ற இடத்துலேருந்து ராஜேந்திர சோழன் இயற்கை மரணம் எய்தினார்னும், அவர் இறந்த உடனே அவருடைய மனைவியான வீரமாதேவி உடன்கட்டை ஏறி நெருப்பு வச்சு தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னும், தன்னுடைய தங்கச்சியோடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக வீரமாதேவியோடைய அண்ணன் பிரம்மதேசத்தில் தண்ணீர் பந்தல் அமைச்சு மக்களுக்கு தானம் செஞ்சதாகவும், ஒரு கல்வெட்டு பிரம்மதேசத்தில் இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் கோயிலில் இன்றைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ சாளுக்கிய நாட்டிலேருந்து தலைநகரை நிர்மாணித்து அதுக்கப்புறம் வெளிநாடுகளுக்கு போய் படையெடுத்து ஜாவா ஐலாண்ட் வரைக்கும் கைப்பற்றினாருன்னு நான் சொன்னேன் இல்லையா ஒரு வரலாறு, இந்த முழு வரலாறையும் ராஜேந்திர சோழன் வெறும் 10 வருஷத்தில் செஞ்சுருக்கிறார். அதாவது வெறும் குறுகிய காலத்தில் 10 வருஷத்தில் மிகப்பெரிய விரிவாக்கத்தை அவருடைய சோழ நாட்டில் செஞ்சுருக்கிறாரு ராஜேந்திர சோழன். இதுதான் அவருடைய அல்டிமேட் ஹைலைட்டு. அதுலேயும் குறிப்பாக இந்த சோழர் படைகள் வந்து மற்ற படைகளை விட சிறந்திருக்க காரணமே ராஜராஜ சோழன் தான். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தார் அவருடைய நேவியை, 1000 போர்க்கப்பல்களை தயாரிச்சிருந்தார், அவருடைய கப்பலை வந்து நீர் புகாத வண்ணம் அதாவது வாட்டர் டைட்டாக வந்து அவர் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நெருப்பு வச்சு அம்பு எய்கிற இயந்திரத்தை எல்லா கப்பல்லையுமே பொருத்தி இருந்தாங்க. அதுக்கு வந்து மனுஷன் தேவையில்லை, அந்த இயந்திரம் வந்து தானாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜியை செட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் விட அதிகமாக முத்து குளிக்கிறவங்களையும் ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறவங்களையும் தேர்ந்தெடுத்து அவங்கள ஸ்பெஷலாக ராஜேந்திர சோழன் தன்னுடைய நேவிக்காக ட்ரெயின் பண்ணி எதிரியோடைய கப்பலை தண்ணி கடியிலேருந்து அட்டாக் பண்ண வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு நுணுக்கமான அதிபுத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணதுனால தான் ராஜேந்திர சோழனால் கடல் தாண்டி வெளிநாடுகளையும் ஜெயிக்க முடிஞ்சுது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் தாய்லாந்து மாதிரியான நாடுகள்லாம் நம்ம சோழ நாட்டை தான் வல்லரசு பொருந்திய நாடாக பார்த்தாங்க. அதே மாதிரி ராஜேந்திர சோழன் தன் ஒரு வல்லமை மிகுந்த ஒரு கடல் அரசனாகவே மாற்றியிருந்தார். சிங்கப்பூர் அப்படின்ற அந்த நாட்டுக்கு தமிழில் பேர் வச்சதே ராஜேந்திர சோழன் தான் அப்படின்ற ஒரு வரலாறே இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை பேரிடர்களை கட்டுப்படுத்தி எதிரியோடைய கடற்படையை தோக்கடித்து அடுத்தடுத்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை தட்டி தூக்கிட்டே இருந்த மாமன்னர் ராஜேந்திர சோழன் அவர்கள் உலக வரலாறில் ஈடு இணையில்லாத பேரரசரில் ஒருத்தர். அவருடைய தமிழ் இனத்தில் பிறந்ததுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே பெருமைப்படணும். இது போன்ற பல வீடியோஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டெலிஸ் ஜெனி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜெனிஸ் ஓட்காஸ்ட். நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், ஜெய் ஹிந்த்.